அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி பெயர்ச்சிக்கு ஏன் நம்ம பயப்பட வேணாம் அப்படின்றது சொல்கிறோம். நான் சனி பெயர்ச்சி பலன்கள் போட்டிருந்தேன். அது சம்மந்தமாக நிறைய மெயில்ஸ் வந்து எனக்கு வந்துட்டே இருந்தது. நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் அவங்க கேட்ட சில முக்கியமான கொஸ்டினுக்கு நான் மெயிலில் ரிப்ளை பண்ணினேன். ஸோ ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்ததுனால அதுக்கான பதிலை வந்து வீடியோவே போட்டுடுறேன். அதிகமாக கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் என்ன, வெறும் 10 minutesல பலன் சொல்லியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா இன்னொரு அரை மணி நேரம் கூட அந்த பலன் சொல்லலாம். அதை சொல்லணும்னா அந்த பலன் எப்படி இருக்கும்னா, சனியோட கேரக்டர் என்ன, சனி உங்கள் ராசிக்கு எந்த வீட்டுக்கு வருது, எந்த வீட்டிலேருந்து எந்தெந்த வீட்டை பார்க்குது, எந்தெந்த வீட்டை பார்க்கும்போது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், புராண கதைகள் சொல்கிறது, சில அன்னெசரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, பலன் மட்டுமே அரை மணி நேரம் வந்து கொடுக்க முடியுமானா எனக்கு தெரிஞ்சு முடியாது. எந்த ஜோதிடராலும் கொடுக்க முடியாது, மேக்ஸிமம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்களால கொடுக்க முடியாதோ இல்லையோ, சத்தியமாக என்னால் முடியாது. நமக்கு தேவை சுவிட்சை போட்டால் லைட் எரியுமா இல்லையா, எரியும்னா என்ன செய்யணும், எரியலன்னா என்ன செய்யணும், அவ்வளோதானே தவிர கரண்ட் எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஒயரில் கரண்ட் எப்படி வருது, லைட் எங்கே மாட்டியிருக்கிறாங்க, சுவிட்ச் எங்கே மாட்டியிருக்காங்க, லைட்டுக்கும் சுவிட்சுக்கும் என்ன கனெக்ஷன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை சுவிட்சை போட்டால் லைட் எரியுமா எரியாதா அப்படின்ற கான்செப்டில் தான் நான் வெறும் 10 minutesோடு முடிச்சிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்நெட் பேக்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்மளால் சொல்லவே முடியாது. சிலர் 100 MB தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த பயிற்சி பலன்கள் நமக்கு கிடைக்காதா அப்படின்றத பார்க்குறதுக்காக அந்த வீடியோ வந்து பார்த்துட்ருப்பாங்க. சோ நம்ம blah 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 blahன்னு கதையா சொல்லிட்டு இருந்தோம்னா கேட்கறவங்களுக்கு போரிங் ஆயிடும். அதனால தான் just 10 minutesோட முடிச்சிட்டேன். சனி பயிற்சியை பற்றி நிச்சயமாக நீங்கள் கவலையோ பயமோ அடைகிற தேவையில்லை. ஸோ நீங்கள் எதெல்லாம் இப்போ ஜோதிட பலன்னு சொல்லி நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, பேப்பரில் படிக்கிற எல்லா விஷயமே உங்கள் ராசிக்கோ இல்லை லக்னத்துக்கோ வச்சு சொன்ன ஒரு பொதுவான பலன் தான். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதக கட்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் டிசைட் பண்ணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா அது டிசைட் பண்ணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய புக்தி அது டிசைட் பண்ணும். உங்கள் நடக்கக்கூடிய அந்தரம்னு சொல்லுவாங்க, அந்த புக்தியை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி அது டிசைட் பண்ணும். உங்களுடைய கர்மா டிசைட் பண்ணும். நீங்கள் வாழக்கூடிய அந்த வீடு, அந்த அறை, நீங்கள் புழங்கக்கூடிய உங்கள் தொழில் இடங்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, இது எல்லாமே சேர்ந்து டிசைட் பண்ணி தான் உங்களுக்கு பலன் அப்படின்றத வந்து கொடுக்குமே தவிர, வெறும் சனி பெயர்ச்சி மட்டுமே வந்து முழு பலனையும் தீர்மானிக்காது. நீங்கள் எந்த ஜோதிடத்தை கேட்டாலும் அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. வெறும் சனி பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பலனை மட்டுமே எடுத்துட்டு இதுதான் நமக்கு இனிமேல் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு உண்மையான பலன் என்னன்னு தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதான். ஸோ ஜோதிடத்தை தான் கொடுத்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஏன் சனி பெயர்ச்சி பலன்கள்லாம் இப்படி போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வந்து ஜாதகமே இருக்காது, அவங்களுக்கு வெறும் ராசி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு 30லேருந்து ஒரு 40% இந்த பலன்கள் பொருந்தும் அப்படின்றதுனால ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறோம். இன்னொன்று, மக்களும் இதை எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து இந்த சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள்ன்றதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனாலையும் இதை நம்ம போடுறோம். சில ராசிக்காரங்க வந்து நீங்கள் சொன்ன பலன்லேருந்து வேற ஒரு ஜோதிடர் வேறு மாதிரி சொல்லியிருந்தாருன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா சனி பயிற்சி பலன் அப்படின்றது ஒரு 3 வருஷம், 3 வருஷம்ன்ற போது இடையில ராகு கேது பயிற்சி வரும், குரு பயிற்சி வரும். ஸோ எல்லா கிரகமுமே வந்து அதோட பொசிஷன் மாறிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பலன்களை சொல்லியிருப்போம், அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பலன்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே அந்த 3 வருஷ காலத்தில் ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு பொருந்தி வரலாம். அடுத்து அதிகமாக வந்த மெயில் என்ன அப்படின்னா, சிலர் வந்து 2017 நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் தான் சனி பயிற்சி வரும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஜனவரியில் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி உள்ள பஞ்சாங்கம், அவங்க சொல்கிறது வந்து வாக்கியப்படி உள்ள பஞ்சாங்கம். திருக்கணிதப்படி சொல்லக்கூடிய பஞ்சாங்கங்கள் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கிறதுனால, என்னோட அனுபவத்துக்கு பொருந்து இருக்கிறதுனால நான் அந்த பலன்கள் எடுத்துட்டேன். அதாவது வாக்கியப்படி போனீங்க அப்படின்னா, இப்போ சனி பயிற்சி அப்படின்றத அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க, சனி வந்து அதிசாரம் வாங்கிட்டு அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட பர்சனல் லைஃப்பில் சனி பயிற்சிக்கான பலன்கள் வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லையும் செக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த பலன்கள் பொருந்தி வர்றதுனால சனி பயிற்சியை வந்து நான் திருக்கணிதப்படி இதில் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஸோ சனி பயிற்சி பலன்களை கேட்டுட்டு மட்டும் இதுதான் நமக்கு நடக்க போகுது அடுத்த 3 வருஷத்துக்குன்னு டிசைட் பண்ணாங்க. அதை தீர்மானிக்கிறதுக்கு மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் தெளிவாக கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக இனிமேல் மெயில் அனுப்புவானா. நன்றி.